இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து என்கிற போது மற்ற ஒதுக்கீடுக்கு பேச்சுக்கு இடமே இல்லாமல் போகிறது. இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து. இந்த பரந்த பார்வையோடு நம்முடைய நிலைப்பாட்டை அணுகுகிறவர்களால் மட்டும்தான் நம்முடைய வாதத்தை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு ஒரு தேசிய பார்வை தேவைப்படுகிறது. ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்று, மாநிலங்களில் இருக்கிற பட்டியல் சமூகத்தினரை பாகுபடுத்துவதற்கு அல்லது வகைப்படுத்துவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் தருகிறது உச்சநீதிமன்றம். இதை எதிர்க்கிறோம். இதை எதிர்ப்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானதாகாது. இது வேறு, அது வேறு. தலித் மக்களின் பிரச்சனைகளை தேசிய அளவில் தான் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. மாநில அளவிலே இவற்றை அணுக முடியாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. 10.5% வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்ட உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏறு எந்த சமூகத்தினரை பற்றியும் கவலைப்படாமல், யாரையும் கலந்து பேசாமல், அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாமல் உடனே அறிவித்தார். அவருடைய அரசியல் லாபத்திற்காக, அவர் கையில் அதிகாரம் இருந்ததால். பிறகு அது சட்டப்படியான சிக்கலுக்கு போய் இன்றைக்கு தேங்கி நிற்கிறது. அது வேறு. மாநில அரசுகளின் கைகளில் இதை ஒப்படைக்க கூடாது என்கிற கவலை, அச்சம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்தது. இந்த சாதிகளை எல்லாம் அரசமைப்பு சட்டத்திலே ஒரு பின்னிணைப்பாக இந்த பட்டியல் முழுக்க இணைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். பிறகு அது பொருத்தமாக இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அதற்கென்று ஆர்டிக்கிள் 341, ஆர்டிக்கிள் 342 என்ற இரண்டு உறுப்புகளை இணைக்கிறார். 341 பட்டியல் சமூகத்தை பற்றியது, 342 பழங்குடியின மக்களை பற்றியது. இவர்களை பற்றி எந்த முடிவை நீ எடுத்தாலும் பாராளுமன்றத்திலே வந்து விவாதித்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு தான் முடிவெடுக்க வேண்டும் என்கிற முடிச்சு போட்டு வைக்கிறார். முளகுச்சி அங்கு அடிச்சு கட்டி வச்சிட்டார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸ்டேட்ல வந்து எக்ஸப்ஷனல் கேஸ், உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சரானது. எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை போய் மாநில அரசுகிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது, சரி. ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. மாநில அரசுங்கிறது பெர்பெச்சுவேட் ஒன்று, கட்சிகள் வந்து வரும் போகும், அது வேறு. சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள், அது வேறு. மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது.